பாத்தீங்களா இந்த இயற்கை தெய்வங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையால படைக்கப்பட்டது எல்லாமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்திலே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிக்கல் மாதிரி இருக்கும் எல்லா மனுஷனுக்கும் ரெண்டு கை தான் எல்லாருக்கும் அஞ்சு விரல் தான் ஒரு சிலருக்கு நாலு விரல் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆறு விரல் இருக்கும் அதாவது இயற்கையை மீறி ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா இதுதான் நான் சொல்லணும் அமைப்பு மாறுதல் அப்படி சொல்றேன் இந்த அமைப்பு மாறுதல்ங்கிறது விபத்து மூலமாகவும் ஒரு உறுப்பு அமைப்பு மாறும் ஆபரேஷன் மூலமாகவும் அமைப்பு மாறும் ஆபரேஷன் என்ன பண்றாங்க இயற்கையா இருக்கிற உறுப்பை எடுத்துட்டு புதுசா ஒரு உறுப்பு போடுறாங்க இல்லையா அதுவும் இதுதான் இந்த செயலிழந்து போதல் அப்படிங்கிறது என்னன்னா பன்னெண்டாவது வீடுங்கிறது லக்னத்துக்கு பன்னெண்டாவது வீடு விரையன் பேரு லக்னத்தோட தொடர்புல இருந்து அது விலகிடும் லக்னத்தோட தொடர்புல இருந்து விலகுதுன்னா என்ன அர்த்தம் லக்னம் என்பது மூளையை குறிக்கிறதால மூளையிலிருந்து தன்னை அந்த உறுப்பு வந்து விலக்கி கொள்ளுதல் விலகித்து அதனால அந்த உறுப்பு செயலிழந்து போயிடும் அதனால அமைப்பு மாறுதல் அப்படிங்கிறது ஒரு எட்டு பன்னெண்டுங்கிறது செயலிழந்து போதல் இது இல்லாம வேற எப்படி வந்தாலும் அந்த உறுப்பு நம்ம குணப்படுத்திடலாம் ஆறுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நோயின் பேர் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே நோய் தான் ஆனா ஆறு என்பது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் ஏன் ஆறு மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னா என்ன இல்ல ஆறு வந்து லக்னத்துக்கு தீமையை தரல ஆறு வந்து லக்னத்துக்கு தீமையை தராத பாவம் கரெக்டா லக்னத்துக்கு தீமையை தரக்கூடிய பாவம் இது சார் எட்டு பன்னெண்டு அப்ப ஆறுங்கிறத நோய் சொல்றமே லக்னத்துக்கு தீமை தானே அப்படின்னு சொன்னா குணப்படுத்தக்கூடிய நோய் ரெண்டாவது நோய்ங்கிறது என்ன இந்த ஆறாவது வீடு ஏழுக்கு பன்னெண்டாவது வீடு இல்லையா ஏழாவது வீடுங்கிறது என்ன சொல்லலாம் மெடிக்கல் ரீதியா அப்படின்னா உடலின் சமநிலை அப்படின்னு சொல்றது ஏழாவது வீடு உடலின் சமநிலை அப்ப ஆறாவது வீடு என்ன உடலின் சமன சமமற்ற நிலை ஒரு சத்து அதிகமாகவும் ஒரு சத்து குறைவாகவும் இருக்கிறது தான் நோய் அதுக்கு என்ன பண்றோம் அந்த சத்துக்கு உண்டான பொருளை உடம்புல ஏற்றும் போது அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு போயிட்டு அந்த உறுப்புகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடுது அதனால அந்த உறுப்பு வந்து குணமாயிடுது அதனால ஆறாவது பாவம் என்பது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் எட்டாவது வீடு என்பது மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய் அல்லது ரொம்ப ஓவர் டோஸ் கொடுத்து குணப்படுத்தக்கூடிய நோயின்னு சொல்லலாம் அதாவது ஆறாவது வீட்டுக்கு மருந்துன்னு அர்த்தம் சார் எட்டாவது வீட்டுக்கு மருந்து ஸ்கொயர்னு பேர் மருந்து ஸ்கொயர் என்ன அர்த்தம் சார் என்ன சார் ஓவர் டோஸ் அதாவது இந்த இந்த நோய்க்கு இந்த மருந்து கட்டுப்படலைங்க இன்னும் கூட ரெண்டு மாத்திரை போட்டுங்களேன் அப்படி சொல்றாங்க இல்லையா அதுதான் எட்டாவது எப்போ ஓவர் டோஸ் போடுவோம் சார் நோயோட ஆரம்ப நிலை இல்லையா கடைசி நிலை இல்லையா கடைசி ஸ்டேஜ் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம் அடுத்த பரிணாமம் சொல்றோம் இல்லையா ஆறாவது இடங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குன்னு காமிக்குது எட்டாவது விடாது மாறத்துக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா அதை நோயை குணப்படுத்திடலாம் அதனாலதான் ஒரு பழமையை சொல்லுவாங்க எதிரி கடன் நோய் இந்த மூணுத்தையும் வளர வரக்கூடாது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் கடனை வளர கூட்டு வளர விட்டாலும் வட்டி அதிகமாயிட்டே எதிரி வளர விட்டாலும் பிரச்சனை நோயை வளர விட்டாலும் பிரச்சனை ஏன்னா இதெல்லாம் ஆறாவது பாவத்தை சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஆறாவது வீடு என்பது லக்னத்துக்கு ஒரு நடுநிலையான பாவம் தான் ஆனா அது வளர்ந்துட்டா பிரச்சனை அது வளர்ந்துட்டா அது எட்டாவது பாவம் அடுத்து கன்வெர்ட் ஆயிடும் அதாவது ஒவ்வொரு பாவமும் இந்த மாதிரி வளருது இல்லையா ஒன்னு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று வருது இல்லையா ஒவ்வொரு பாவமும் அடுத்தடுத்து பரிணாமமா போயிட்டு இருக்கு ஒன்னாவது வீடுங்கிறது ஒருத்தர் நேர்ல பாக்குறது மூணாவது வீடுங்கிறது ஒருத்தர் போட்டோட பாக்குறது ஒன்னாவது வீடுங்கிறது இங்கிருந்தே ஒரு வேலையை பண்றது மூணாவது வீடுங்கிறது வெளியில போயிட்டு ஒரு வேலையை பண்றது அப்ப இந்த ஒன்னாவது வீட்டோட தன்மை மூணாவது பாவமாக மாறும்போது அது மல்டிபிள் ஆகுது ஐந்தாவது வீடு பார்க்கும்போது ஐந்தாவது வீடு நீங்க லவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திருமணமா மாறிச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிடும் இல்லைன்னா என்ன ஆகும் பூங்கால வரும்போது எதிர் வீட்டுக்கார வராரா பக்கத்து வீட்டு வர வராரா யார் வரான் எது வரான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு உட்காரு இருக்கு இல்லையா இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு பாவமும் என்ன ஆகுதுன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது அடுத்தடுத்த ஸ்டேஜை குறிக்கக்கூடியது சரிங்களா அந்த வகையில் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பாவத்திலும் எந்த பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொடுறதோ அந்த பாவ ரீதியான நோய் சார் இதுல வந்து நம்ம கிரக காரகத்தையும் பார்க்கணும் கிரக காரகம்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு காரகம் இருக்கு
ஒரு பாவத்தை மட்டும் அனலைஸ் பண்ண போறாரு கிரகத்தை அனலைஸ் பண்ணோம் இப்போ லங்ஸ்க்கு வந்து காரகம் வந்து ராகு ராகு வந்து ஒரு ஜாதகத்துல 1 5 3 7 11 இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனா உங்க லங்ஸ்ல பிரச்சனை வராது அப்ப நாலாவது 8 பிரச்சனை வேற மாதிரி பிரச்சனை வரும் வீடு வீடு மூலமா பிரச்சனை வரலாம் வீட்டுக்கு காரகம் யாரனா செவ்வா ஓகேங்களா சுக்கிரன் காலி மணியா இருக்குமோ செவ்வா வீடு கட்டிட்டு வீடு பூசு வேலை பண்ணாத வரைக்கும் செவ்வாயா இருக்கும் பூசு வேலை பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சுனா சுக்கிரனா மாதிரி ஓகேங்களா இது ரெண்டும் நல்லா இதுவும் இது கெட்டு போயிட்டு நாலாவது இடம் கெட்டு போயினா வீடு மூலமா பிரச்சனை வரலாம் அல்லது புதன் குரு அது கெட்டு போயிட்டு நாலாவது இடம் கெட்டு போயிட்டா கல்வியில பிரச்சனை வரும் ஓகேங்களா சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்டினா ரத்த ஓட்டத்துல பிரச்சனை வரும் சந்திரனுக்கு ரத்தம்னு காரகம் சார் அதாவது நீங்க செவ்வாய் வந்து ரத்தம் படிச்சிருப்பீங்க ஆனா சந்திரன் தான் ரத்தத்துக்கு காரகம் செவ்வாய் வந்து எதுக்கு எதுக்கு காரகம்னா அடிபட்டு ரத்தம் வருது இல்லையா அதுக்கு காரகம் செவ்வாய் இல்ல சந்திரனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன தெரியுமா சார் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போறது தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரான்ஸ்போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்ந்தளித்தல் மற்றவருக்கு வாய்ப்பு தருதல் ஏன்னா ஜாதகத்துல சந்திரன் என்ன பண்ணுது எல்லா கிரகத்தையும் ஒழுங்கா நிக்க வச்சு ஒவ்வொரு கிரகத்தையும் கூப்பிட்டு நீ திசை நடத்து நீ திசை நடத்துன்னு சொல்லுது எப்படி சொல்லுது தான் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த கிரகத்தை கூப்பிட்டு தம்பி நீ வா திசை நடத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தானா அவரை கூப்பிட்டு ராகுவை கூப்பிட்டு ஐயா நீங்க வந்து திசை நடத்துங்க உங்களுக்கு அப்புறம் குரு வருவார் அவருக்கு அப்புறம் சனி வருவார் ஒவ்வொரு திசையில நானும் புத்தியா வருவேன் அப்படி நடத்துது இல்லையா அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சந்திரனா இருக்கிறதால உடம்புல வந்து சந்திரன் வந்து நீர் கிரகமா இருக்கிறதால ரத்தம் வந்து நீராக இருக்கிறதால சந்திரன் வந்து பயணத்துக்கு காரகனா இருக்கிறதால இட வேகமா சுற்றக்கூடிய கிரகம் சந்திரனா இருக்கிறதால சந்திரன் வந்து பயணத்துக்கு காரகன் அப்ப பயணம் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்திரன் தான் ரத்தத்துக்கு காரகன் செவ்வாயின் ஏன் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடி உதை போர்க்களம் சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் காரகன் செவ்வாய் இதெல்லாம் வரும்போது ரத்தம் வருது இல்லையா அந்த இன்சிடென்ஸுக்கு தான் செவ்வாயின் காரகம் ஒழிய அதுல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை கூட காரகம் இல்லை நான் கொடுத்து புரியுதா சார் அடி அடிக்கிற அந்த இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா அந்த சம்பவம் இருக்கு இல்லையா அதுக்கு காரகம் செவ்வாய் அந்த ரத்தத்துக்கு காரகம் செவ்வாய் இல்லை ஓகேவா அந்த மாதிரி நம்ம அது புக்கு நான் எழுதியிருப்பேன் சார் இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலையோ மற்ற எதுவும் எழுதியிருப்பேன் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு அடுத்து ஜென்ரா அந்த பாவத்தொடர்பு சொல்லிட்டு மீண்டும் நான் போயிடுறேன் அப்ப ஏழாவது விட அஞ்சு தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம் சார் மனசுல தோணது சொல்லுங்க ஒரு கோடு நேரா போடுங்க ஏழாவது பாவத்துல வருமானம் வருமா இல்ல இது மாதிரி தொடர்பு இருக்கு உங்களுக்கு உங்களோட மூளையை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க என்ன பலன் சொல்லலாம் நல்ல குழந்தை பிறக்கும் நல்ல குழந்தை பிறக்குங்கிறதுல என்ன சார் இல்ல அதுக்கு அதுக்கு மாற்று கருத்து இல்ல நான் இன்னும் வேற மாதிரி எதிர்பார்க்கறேன் யார் சொன்னது சார் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த குழந்தை பிறக்கணும் எல்லாரும் தான் பிறகு சார் ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு எப்படி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு இந்த பாவத்தின் ரீதியா லக்னத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது புரியுதா பாருங்க இந்த ஏழாவது பாவத்தின் மூலமாக லக்னத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது எப்படி லக்னத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது ஐந்து என்பது லக்னத்துக்கு இங்க வரக்கூடிய பாவம் எல்லாமே லக்னத்துக்கு வரக்கூடிய விளைவுகளை சொல்லுவோம் சார் சார் லக்னத்துக்கு சந்தோஷத்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா ஏழுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏழுக்கு எத்தனையாவது வீடு இது பதினோராவது வீடு திருப்தி அடை திருப்தின்னு சொல்லலாம் அந்த பதினோராவது வீட்டை திருப்தி சந்தோஷம் முழு திருப்தி முழு சாட்டிஸ்பேக்ஷன் உற்சாகம் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது மனைவிக்கு என்ன கிடைக்குது இது ஆஞ்சாதகமா இருந்தா மனைவிக்கு என்ன கிடைக்குது ஏழுக்கு பதினோராவது பாவமா வருதால அவங்க திருப்தி அடைகிறாங்க சந்தோஷம் அடைகிறாங்க ஜாதகருக்கு என்ன கிடைக்குது
அவர் அஃபெக்ஷனா இருக்காரு. அப்ப ஒரு ஒரு லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஏழுக்கும் பிரச்சனை இல்லை. சரி, இது அப்படியே நீங்க ஸ்டேட்டா எடுத்தீங்கன்னா, ஏழாவது வீடு மனைவி, இது காதல், மனைவியை காதலிப்பார், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இது ஐந்தாவது ஏழை தொடர்பு கொண்டா, இங்க காதலி மனைவி ஆவார். ஏன்னா இது சம்பவம், இது திருமணம்ங்கிற சம்பவத்தை குறிக்குது. இந்த சம்பவம் எப்படி நடக்குது? காதல் மூலமா நடக்கிறது. அப்ப ஐந்தாவது வீடு ஏழை தொடர்பு, நாளை தொடர்பு பண்ணா காதல் தோல்வி. ஐந்தாவது நாளை தொடர்பு பண்ணா காதல்ல ஒருவருக்கு ஒருவர் அதிருப்தியா இருந்து பிரிஞ்சு போறது. எட்டு பண்ணா வம்பு வழக்கு சண்டை சச்சரவு அடி தடி உத குத்து தர்மபுரி சம்பவம் மாதிரி வரும். ஐந்தாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது ஐந்தாவது காரகம் என்ன? மென்மையான உணர்வுகள். அதன் ரீதியாக லக்னத்துக்கு பிரச்சனை. ஆனா வெறும் நாலு நோரும் போது பெரிய பிரச்சனை இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் அதிருப்தி அதிர்ச்சி, சரி பிடிக்கலையா, சரி பரவாயில்ல வேற ஆளை பாத்துக்கிறேன், இல்ல அந்த லெட்டர் வேற யாருக்குன்னா கூட அப்படின்னு சொல்றது. ஏழு காரணம், திருமணம் வரைக்கும் செல்லாது சார், திருமணம் வரைக்கும் செல்லாம அதாவது காதலியை வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு, அதுவும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை. ஆனா நாலு எட்டு பன்னெண்டு, எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது ஐந்தாவது வீடு ரெண்டு ஆறு பத்துன்னு வருது, இது லவ் பண்ணாலும் கூட அது திருமணம் வரைக்கும் செல்லாது. ஏழுக்கு ஏழு காரணம், நீங்க லவ்க்கு போறீங்க. ஏழாவது மனைவியை குறிக்கிறது. ஏழு ஆறுனா அங்க இங்க லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை, ஏழுக்கு பன்னெண்டா இருந்தாலும் மனைவியின் மீது ஆதிக்கம் செலுத்துவார். கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை இல்லை, ஆனா ஏழுக்கு தீமையா இருக்கதால. ஆனா ஆறாவது வீடு ஆளுமைன்னு சொல்றோம் இல்லையா, வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப மனைவி அடிமைப்படுத்துவார். மனைவி ரீதியா வருமானம் வரும், ஆனா மனைவி அடிமைப்படுத்துவார். ஏன்னா ஆறுங்கிறது அடிமை, அடிமைப்படுத்துதல் குறிக்கும். ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை இல்லை இது, சரிங்களா. அது ஐந்துக்கு அப்படியே ஆப்போசிட் சார். இவர்களுக்கு முன்னாவே அவங்க மனைவி போயிடுவாங்க. ஜாதகத்தை கொடுத்து கேப்பாங்களே, நான் முன்னாடி போறேனா அவங்க முன்னாடி போறேன் நானு கேப்பாங்களா சார். என்ன சார், ஏழாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் அவருக்கு முன்னாடி போயிடுவார், அவருக்கு வலி வலி வேதனை இருக்கும். அதாவது இது லக்னத்துக்கு தீமை, இது ஏழுக்கு தீமை. நேற்று ஒரு மூணு ரூல் ஏதனும் இல்லையா, ஈவினிங் போகும்போது ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்கு ஒரு விளைவையும் தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவையும் இரண்டாம் வீட்டுக்கு ஒரு விளைவையும் தருவேன். ஏதனுமா சார் நேற்று ஆனால் இருக்கான் பாருங்க அப்படியே. அதாவது கடைசியாக போகும்போது ஏதனும் அதோ, அதாவது ஈவினிங் ஒரு ஒரு அஞ்சரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். லக்னத்துக்கு அப்புறம் அந்த பாவத்துக்கு அப்புறம் ரெண்டாவது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது வரக்கூடிய விளைவுகள் அனைத்தையும் லக்னம் என்ற ஜாதகரை அனுபவிப்பார். இது ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறம் தான் மற்ற பாவத்துக்கு. இப்ப ஏழாவது வீடு வந்து ரெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம் சார். லக்னத்துக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு கிடைக்குது, மனைவி மூலமா வருமானம் கிடைக்குது. ஏழு கண்ண கிடைக்குது, இது ஏழுல இருந்து பார்க்கும்போது எட்டாவது வீடா வரும். எப்படின்னா இங்க நீங்க ஏழாவது வீட்டை கெடுக்கிற பாவம் ரெண்டு ஆறு பத்துங்கிறதால ஏழுக்கு இது இது பன்னெண்டாவது பாவமா போயிடுது. பத்துங்கிறது ஏழாவது பாவத்துக்கு பக்கத்துல இருக்கிறதால இது நாலாவது பாவமா போயிடுது. இது ஏழாவது பாவத்துக்கு எட்டாவது பாவமா போயிடுது. அப்ப மனைவிக்கு பிரச்சனையும் ஜாதகருக்கு வருமானமும் இருக்கு. இதை ஏழாவது வீடு பத்து தொடர்பு உள்ளதுன்னு வச்சுங்களேன், லக்னத்துக்கு பத்தாவது பாவமாகவும் ஏழாவது வீட்டுக்கு நாலாவது பாவமாகவும் போயிடுது. ஆனா இது லக்னத்துக்கோ ஏழுக்கோ பெரிய அளவுக்கு பிரச்சனையை தரல, சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. அதாவது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது சார், நல்லா புரிஞ்சுங்க, திருமணம்னு பார்க்கும்போது அது ஏழாவது வீட்டையும் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, லக்னத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏழாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு எது சார்? ஆறு ரெண்டு ஆறு பத்து,
இந்த ரெண்டு ஆறு தான் ரொம்ப மோசம். பத்து கூட ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் பத்து வந்து ஏழாவது வீட்டுக்கு நாலாவது வீடா போயிடுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு நாலு எட்டு பன்னெண்டு, அதாவது ஒரு ஜாதகத்துல ஏழாவது வீடு சுக்கிரன் ஆறு எட்டு பன்னெண்டு, மூணாவது லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டு. இந்த மாதிரி தொடர்பு கொண்டா ஒருத்தருக்கு திருமணமே ஆகாது. எப்படின்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட விதி என்பது முதல்ல பாவக்காரக வழி அனலைஸ் பண்ணும். பாவம் கெட்டு போச்சுன்னா அடுத்த கிரகத்துக்கு போறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பாவம் ஒரு கிரகம்னு ரெண்டு அமைப்பு இருக்கு சார். திருமணம் அப்படின்னா ஏழாவது பாவம், அதுக்கு கிரகம் என்னன்னா சுக்கிரன். ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். ரெண்டும் கெட்டுட்ட பிறகு மூணாவது லக்னம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லக்னங்கிற கான்செப்ட் எப்படின்னா இந்த மாதிரி, அதாவது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு பாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த பன்னெண்டு பாவத்துல பன்னெண்டு பாவம், இந்த பாவத்துல லக்ன பாவம் பெரிய பாவம் ஓகேங்களா. இப்போ ஆறாவது வீடு அஞ்சு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலேன், இந்த ஆறாவது வீட்டுல ஃபைல்களே ஃபைல்லே இல்லைன்னு அர்த்தம். ஆறாவது வீட்டு காலியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆறுக்கு பன்னெண்டாவது பாவமா போச்சு இல்லையா, ஆறாவது வீட்டுல சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனா லக்ன பாவம் நாலு ஆறு பத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கலேன், இந்த லக்ன பாவத்துக்குள்ள பன்னெண்டு பாவம் தனியா இருக்கு. எப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு பாவம் தனியா இருக்கு. லக்ன பாவம் நாலு ஆறு பார்த்தோம்னா லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது நாலாவது இடம் ஆறாவது இடம் பத்தாவது இடம் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பாவம் இந்த ஆறாவது வீடு ஈக்கா போச்சுன்னா லக்னத்தில் இருக்கிற காரகத்தை எடுத்து இங்க செயல்படுத்தலாம். ஏன்னா லக்னம் லக்ன பாவம் என்பது ஒரு ஜோக்கர் மாதிரி நம்ம சீட்டு விளையாடும் போது பார்த்துருப்போம். சீட்டு விளையாடும் போது பார்க்கும்போது ஆறு ஏழுன்னு வந்துட்டு பிறகு எட்டு நமக்கு கிடைக்காது, பத்து தான் கிடைக்கும். ஒரு ஜோக்கரை கொண்டாந்து நிறுத்திங்கன்னா அது எட்டாவும் ஆக்கலாம். இல்லை இங்கே அஞ்சு இங்கே ஒரு நாலு இருக்கும், ஒரு ஜோக்கரை கொண்டாந்து போட்டிங்கன்னா அஞ்சாவும் மாறிக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகத்தோட பலனை அவர் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை. ஒரு மாற்று ரூட் ஒன்று இருக்கு, என்னன்னா கிரகத்தை போய் பார்க்கலாம். அந்த கிரகமும் கெட்டு போச்சுன்னா கடைசி சான்ஸ் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம். லக்ன பாவம் அந்த பாவத்திற்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டா அந்த பாவத்தை ஓரளவுக்கு இயக்க முடியும். ஓரளவுக்கு இயக்க முடியும்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொட்டி பெரிய பொட்டியா இருக்கு, இங்க இருக்கிற பொட்டி சின்ன பொட்டியா இருக்கும். உதாரணத்துக்கு இங்க ஃபேன் ஓடிட்டே இருக்கு சார், ஈபில பவர் இல்லை, ஃபேனை ஓட்ட வைக்க முடியாதா? என்னங்க சார், இன்வெர்டர் வச்சு ஓட்டலாம் இல்லையா? ஆனா இன்வெர்டர் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லா ஓட்ட முடியுமா? அதனால ஒருத்தருக்கு ஏழாவது வீடும் சுக்கிரனும் கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருந்தா திருமண வாய்ப்பு ஓரளவுக்கு உண்டு, ஆனா ரொம்ப நல்லா இருக்காது ஓரளவுக்கு. ஓரளவுக்கு அனுபவிக்கலாம், லேட் ஆகும் திருமணம். ஆனா லக்னத்திலையும் இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்காது. ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு 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 மாற்று வழியை கொடுத்துட்டே இருக்காரு. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, முதல்ல என்ன பண்றோம், லோக்கல் கோர்ட்டுக்கு போறோம், தீர்ப்பு கொடுத்தாச்சு, விட்டு வரா சும்மாவே ஹைகோர்ட்டுக்கு போவோம், அங்கேயும் தீர்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போவார், அங்க அவர் தீர்ப்பு கிடைச்சிடும், அங்க அவர் தான் நியாயம் கிடைக்கும். கிடைக்கிறது இல்லை சார் ஆக்சுவலா எல்லாருக்கும், சுப்ரீம் கோர்ட்டு தான் நியாயம் கிடைக்குது எல்லாருக்கும். அப்ப கீழ் கோர்ட்லாம் ஏமாத்து கொடுத்தா என்னங்க சார், கீழ் கோர்ட்டு தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. கீழ் கோர்ட்ல ஜெயிச்சானா என்ன அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். கீழ்கோட்டில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டா அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை நடத்தும். எந்த அளவுக்கு வழக்கு இழுத்து இழுத்து அடிக்குதோ, எந்த அளவுக்கு வழக்கு இழுத்துட்டே போதோ, அது யாருக்கு லாபம் சார்? அது ஆக்சுவலா குற்றவாளிக்கும் லாபம் தான். என்ன சார் சார் குற்றவாளிக்கு குற்றவாளியும் சொல்றேன் சார், குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லல, குற்றம் சாட்டப்பட்டவர்னா நீங்க கரெக்ட் ஆகல, குற்றவாளினே சொல்லியாச்சு.
அதே மாதிரிதான் என்னன்னா இங்க என்ன அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட பாவமே வலுவடையும் போது பிரமாதம். ஒரு குறிப்பிட்ட பாவம் வலுவடையலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அந்த கிரகத்துக்கு போறீங்க, அந்த கிரகமும் கை கொடுக்கல அப்படின்னா அடுத்து லக்னத்துக்கிட்ட போறீங்க. லக்னம் தான் இருக்கிறது நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மேன் அப்படிங்கிறது லக்னம் தான், ஒரு 12 ஜாதகம். அதனாலதான் இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி 12 பாவத்துல லக்ன பாவம் என்பதுதான் இருக்கிற எல்லா பாவத்துடைய டாப் பாவம். அந்த பாவத்துல கொடுப்பனையும் தசா புத்தியிலும் அப்படின்னு ஆர்டிக்கல்லே ஒரு குறிப்பிட்ட பாவத்தை அனலைஸ் பண்ணா பாவப்புனை, கிரக கொடுப்பனை, லக்ன கொடுப்பனை, கடைசியா 9வது பாவ கொடுப்பனையும் கடைசியா ஒரு ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். 9வது பாவத்தை கொடுப்பேன் இதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கடைசியில 9வது பாவம் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், இறைவன். அதாவது சுப்ரீம் கோர்ட்லயும் கொடுத்தாச்சு தூக்கு தண்டனை, ஜனாதிபதினு இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம், அதாவது உலகத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் எல்லா விஷயங்களும் எல்லா மனுஷனும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். எல்லாருக்கும் திருமணம் ஆகும் சார், 100ல் ஒரு 5 பேரோ 6 பேரோ தான் ஆகும். எல்லாருக்கும் குழந்தை பிறகுது இருக்கா இல்லையா சார், 5வது வீட்டுல ராகு இருக்கும் யாரும் குழந்தை பிறக்காம போயிடுதா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எல்லாருக்கும் திருமணம் ஆகுது, திருமணமான எல்லாருக்கும் வேலை கிடைக்குது அப்படிங்கிறது மெஜாரிட்டியா வந்துடுது. ஒரு 10% தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம கடைசி வரைக்கும் வேலைக்கே போகாதா யாருன்னு பாத்தீங்கன்னா 6வது வீடு 5, 9 தொடர்பு கொள்றாரு. அதே நபருக்கு லக்ன பாவம் வந்து உங்களுக்கு 4 காமிக்குன்னு வச்சுக்கீங்களேன், எதனா புரோக்கரேஜ் அது இதுன்னு எதனா ஒன்றுல போயிட்டு வர்றவர் சரிங்களா. 6வது வீடு 5, 9 பாத்தீங்கன்னா இயற்கையாவே ரொம்ப லென்த்தா ஒர்க் பண்ண முடியும். ஆனா லக்ன பாவம் நல்லா இருந்தா ஓரளவுக்கு அப்பப்ப போயிட்டு 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 வேலைக்கு போயிட்டு வரலாம். லக்ன பாவமும் 5, 9 வேலையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா. இதுதான் ஆக்சுவலா. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு துறையில நல்ல சிறப்பா இருக்கணும், ஒரு துறையில வந்து நல்ல டாப் லெவல்ல இருக்கணும்னா அந்த பாவம் நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் கலைத்துறையில நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படின்னா 5வது வீடு வந்து 3, 7, 11 தொடர்பு கொள்ளும், 5வது வீடு நல்ல வலுவடையுது. இதே நேரத்துல லக்ன பாவமும் 1, 5, 11, 3 இந்த மாதிரி தொடர்பு கொண்டா நல்ல பிரமாதமா இருக்கலாம். ஆனா லக்ன பாவம் 4, 8, 12 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு கலைத்துறையில் இருப்பாரு ஆனா இவருக்குன்னு தனி முத்திரையை பதிக்க முடியாது. டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அதான் நடிப்பார். ஏன்னா லக்ன பாவம் என்பது அவருடைய மூளை, அதாவது அவருடைய சுய முயற்சி சொல்றோம் இல்லையா, அந்த சுய முயற்சி தனித்தன்மை அப்படிங்கிறதுலாம் இல்லாம போயிடும் லக்ன பாவம் கேட்டு போகும்போது. ஒரு மருத்துவர்னு வச்சுக்கோங்களேன், 6வது வீடு 2, 4, 6, 10 சிறந்த மருத்துவர். ஆனா அதே ஜாதகத்துல லக்ன பாவம் 5, 9 தொடர்பு கொண்டா அவர் மருத்துவர் தான், இந்தந்த நோய்க்கு இந்தந்த மருந்து தான் அவருக்கு தெரியும், புதுசா வந்த நோய்க்கு சிந்திக்க அவருக்கு தெரியாது. ஏன்னா லக்ன பாவம் அவருக்கு 5வது வீட்டு தொடர்பு கொண்டுட்டால 6வது பாவம் பற்றின சுய அறிவு அவருக்கு இருக்காது. புரியுதா பாருங்க சார். ஒரு கிரிமினல் 2வது வீடு 2, 6, 10 நல்ல ரெகக்னைஸ்டு கிரிமினல், நல்ல அந்தஸ்தான கிரிமினல் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், இவனுக்கு லக்ன பாவம் வந்து 3, 7, 11 வச்சுக்கீங்களேன், இவனுக்கு ஒரு அடியால தான் இருக்க முடியுமே ஒழிய என்ன சார் டான் ஆக முடியாது, அடியால தான் இருக்க முடியும் ஆக்சுவலா. ஏன்னா 1வது வீடுங்கிறது 7, 3, 7, 11 காமிக்கும் போது இந்த 8வது பாவத்துடைய தன்மை லக்னத்துல இல்லை, லக்னத்துல உருவாகல. ஏன்னா லக்ன பொட்டிங்கிறது பெரிய பொட்டி, அதுல எந்த பாவம் இருக்கோ அந்த விஷயத்துல ஒருத்தருக்கு தனித்தன்மை இருக்கும். ஒரு விஷயத்த அவரா பண்றதுக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு பிசினஸ் மேனுக்கு அவர் ஒரு ஹோட்டல் அதிபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இட்லிக்கு தேவையான பொருட்கள் என்ன, இட்லிக்கு சட்னி இருந்தா நல்லா இருக்குமா, சாம்பார் இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல ரெண்டும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமா, அவரா டிசிஷன் எடுத்துட்டா இட்லிக்கு எவ்வளவு உளுந்து போடணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அந்த ஹோட்டல் நிர்வாகம் நல்லா இருக்கும் ஓகேங்களா.
இட்லியை பத்தி அவருக்கு அபிப்பிராயம், இட்லி அரிசியிலிருந்து செய்யறாங்க கூட அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இட்லி வந்து அரிசியிலிருந்து செய்யறாங்க, அதோ கூட அதாவது வேறு சில பொருட்கள்லாம் கலக்குறேன் இல்லையா, என்ன அதாவது உளுந்து பருப்பு இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், வேற ஒருத்தர் மேனேஜரே பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரால் சிறப்பாக இருக்க முடியாது. அதுதான் லக்ன பாவங்கிறது. ஒருவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு பாதகமான நிலையில் லக்ன பாவம் இருந்தால் அந்த துறையில் அவர் சிறப்பு நிலை அடைய முடியாது. பத்தோட பதினொன்னா அப்படியே இருந்துட்டு போயிட்டு போக வேண்டியதுதான். ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, அதுதான் லக்ன பாவம் சொல்றோம். ஓகே சார், அப்போ உங்களுக்கு இந்த பன்னெண்டு பாவத்துல ஒரு குறிப்பிட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்றோமோ அந்த கேள்விக்கு உண்டான பாவம் கிரகம் அதுக்கப்புறம் வந்து நம்ம லக்ன கொடுப்பனை அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். உதாரணத்துக்கு நானே சில கேள்விகள் கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். இப்போ குழந்தை பிறப்புக்கு எந்தெந்த பாவத்தை அனலைஸ் பண்ணணும்னா, குழந்தை பிறப்புக்கு ஃபஸ்ட்டு குரு ஐந்தாவது வீட்டை அனலைஸ் பண்ணணும். ஐந்தாவது வீடு 4, 8, 12 வெரி பேடு. ரெண்டு 6, 10 தொடர்பு கொண்டா ட்ரீட்மெண்ட்ல மருந்து மருந்து மூலமா குழந்தை பிறக்கும். ஏன் மருந்து மூலமா குழந்தை விட்டு சொல்றேன் சார், இது ஐந்தாவது வீட்டுக்கு இது சாதகமான வீடு இல்லை. ஏன்னா இது ஒத்தப்படை, இது ரெட்டப்படை. ஆனா அதே நேரத்தில் பாதகமான வீடும் இல்லை, அதனால கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டா கொஞ்சம் மருந்து மாத்திரை அப்படி இப்படின்னு கொடுக்கும்போது இங்கு குழந்தை பிறப்பு உண்டு. கொஞ்சம் காலதாமதமா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 6 10 அதுதான். இது ஐந்தாவது வீடு 1, 3, 5, 7, 9, 11 வெரி குட், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை பிறப்புங்கிறது ஓகே, ஏன்னா இதுவும் ஒத்தப்படப்பா இதுவும் ஒத்தப்படப்பா. இங்க வந்து நம்ம இது வந்து லக்னத்துக்கு நல்லது, ரகம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாம் நல்லா இருக்குதால இது ஓகே. அடுத்து நான் பண்றோம் குருவுக்கு. குருவுக்கு இதே ரூல் தான் சார் ஆக்சுவலா. இல்ல ஐந்தாவது வீடுக்கு இந்த மாதிரி இருக்கு, குருவும் 4, 8, 12, 2, 6, 10, 4, 8, 12 குருவும் லக்னம் ஐந்தாவது வீடு 4, 8, 12 குருவும் 4, 8, 12 குழந்தையே பிறக்காது, ரொம்ப கஷ்டம்தான். கடைசியில லக்னத்துல போயிட்டு ஒற்றைப்படை பாவமா இருந்தா ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அது ரெண்டும் கெட்டு போயிடும் போது அதன் ரீதியா சிரமங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் பட வேண்டிய அம்சங்கள் இருக்கும். இந்த ஐந்தாவது வீடும் குருவும் 4, 8, 12 தொடர்பு கொடுக்கும் போது இயற்கையான வழியில் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, டெஸ்ட் டியூப் வழியாக தான் குழந்தை பிறக்கும். அது ஐந்தாவது வீடும் குருவும் கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருக்கிற பட்சத்தில் இயற்கையான வழியில் குழந்தை பிறக்காம செயற்கையான வழியில் குழந்தை பிறக்கும். இந்த செயற்கைங்கிறது எந்த பாவம் சார் சொல்ல முடியுமா? 4வது பாவம் தான். செயற்கை என்பது 4வது பாவங்கிறதுல டெஸ்ட் டியூப் பேபிங்கிறது இயற்கையா செயற்கையா சார்? ஏன்னா கொஞ்சம் நம்ம இயற்கையான முறையில் இருந்தால் ஒரு மாற்று ரூட்ல பண்றதால இதெல்லாம் 4, 8, 12 கேட்டகரியில வந்துடும். அதாவது ரெண்டுமே கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருந்தா, லக்னமும் கெட்டு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. 3வது ஆப்ஷன் தசைன்னு ஒண்ணு இருக்கு. தசை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கெட்டு போனவங்களுக்கு தசை வந்து 3, 7, 11 தொடர்பு கொள்ளணும் சார். யார் யாருக்கும் 5வது வீடு கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு 3, 7, 11 வரக்கூடிய காலகட்டத்தில் தான் குழந்தை பிறப்பு உண்டு. ஏன் அந்த மாதிரி சார் ஆக்சுவலா சொல்ல முடியுமா? ஏன்னா 1, 5, 9 விட 1, 5, 9 தான் குழந்தை பிறப்புக்கு நம்ம சாதகமான திரிகோணமா இருக்கு. இதை விட்டுட்டு ஏன் 3, 7, 11 சொல்றேன் அப்படின்னா, இந்த 3, 7, 11 கேட்பது 5வது வீட்டை பல மடங்கு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பாவம். அதாவது ஒரு ரவுடி இருக்கானா, ஒரு 4-5 போலீஸ் இருந்தா போதும், ஆனா பெரும் படையே வருது இல்லையா, பெரிய போர்ஸ் எடுத்துட்டு வரோம் இல்லையா. அப்போ இந்த 4, 8, 12 உடைக்கணும்னா 1, 5, 9 எதுவும் பண்ண முடியாது. இந்த 3, 7, 11 வரும்போது தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் சார். அதே மாதிரி திருமணம் எடுத்தீங்கன்னா 7வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த 8, 12ங்கிறது பொதுவாக வரக்கூடியது, 6ங்கிறது 7க்கு 12ஆ இருக்கு. தலை 7வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது.
சுக்கிரன் 6-8 பண்ணிட்டு தொடர்பு கொள்ளக்கூடாது. படிப்பு நடத்தீங்கன்னா 4வது வீடு 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி உயர்கல்வி நடத்தீங்கன்னா 9வது வீடு 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி 5-9 தொடர்பு கொள்ளக்கூடாது. 8-12 தொடர்பு கொண்டா படிப்பு பிரேக் ஆயிடும். 5-9 தொடர்பு கொண்டா படிச்ச படிப்பு வேலை கிடைக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சார் ஆக்சுவலா 8-12 கூடவே இது 5-9 என்னங்க சார் 8-12 கூடவே 5-9 வரும் இல்ல தனித்தனியா வந்தாலும் சார் இப்போ 9வது எட்டு சப்லாட் ராகுன்னு வச்சுக்கீங்களேன் ராகு 9வது எட்டு சப்லாடா இருக்கு இது புதன் சனின்னு வச்சுக்கோங்க இங்க 8 இருக்கு இங்க 12 இருக்கு இப்போ ரிசல்ட் ஏதா 8-12 தானே இங்க 5 இருக்கு 9 இருக்கு ரிசல்ட் இங்க ராகுன்னு வச்சுக்கோங்க இதையும் ரிசல்ட் 5-9 தானே அதாவது 5-9 என்பது அகம் சார்ந்த விஷயத்தை வளர்த்து விட்டாலும் புறம் சார்ந்த விஷயத்தை பாதிக்கக்கூடியது 8-12 என்பது அகம் சார்ந்த விஷயத்தை வலுவிழைக்க செய்து சுத்தமா காலி பண்றதால அகத்தை அகத்தை முழுவதுமாக அழித்து புறத்தை உருவாக்க முடியாது புறத்தை அனுபவிக்க முடியாது அந்த வகையில் தான் சார் ஆக்சுவலா ஓகே சார் இது வந்து எல்லா விஷயத்துக்கும் குழந்தை பிறப்பு திருமணம் இல்லை எல்லா விஷயத்துக்கும் எந்த கேள்வி எடுத்தாலும் உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க எந்தெந்த பாவம் எந்தெந்த கிரகம் நான் சொல்றேன் அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நம்ம ஒரு கேள்வி கேளுங்க எப்படி எப்படி இந்த ஜாதகத்துக்கு கேளுங்க இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்குன்னு கேளுங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆக்சுவலா எந்த கேள்வி விடணும் சொல்லுங்க சார் அதாவது சொந்த தொழில் அது சொந்த தொழில் என்பது 7வது வீடு சார் ஆக்சுவலா 10வது வீடும் தொழில் தான் சார் அதாவது 10வது வீடும் தொழில் தான் 6வது வீடும் தொழில் தான் அது நேற்று சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா இங்க 10வது வீட்டுக்கு பதவியின் பேர் தொழில் இல்ல அது 6வது வீட்டுக்கு உத்தியோகம் பேர் ஏழாவது வீட்டுக்கு பொது மக்கள்னு பேர் அல்லது நம்மை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள்னு பேர் நம்மை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அதுதான் ஏழாவது ஏன் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இது லக்ன பாவம் அப்படின்னா இதுக்கு நேர்ல இருக்கிற பாவம் இது சார் 7வது வீடு தான் இப்ப நான் லக்னா நீங்களும் 7வது வீடு நீங்க லக்னா நான் 7வது வீடு ஓகேங்களா அப்போ 7வது வீடு பொதுமக்கள் நம்மை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இல்ல மக்கள் கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப 7வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா என்ன சொல்லலாம் பொதுமக்கள் கிட்ட இருந்து பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து பல்வேறு வகையான பிரிவு மக்கள் கிட்ட இருந்து ஜாதகருக்கு பணம் வரும் இப்ப நீங்க கடையை வச்சிருக்கீங்க ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்க ஒரே ஒருத்தர் வந்து சாப்பிடுறாரு அது பேர் ஹோட்டலா என்னங்க சார் ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன் நான் ஒரு பரதநாட்டியம் ஒரு பொண்ணு ஆடுறாங்க ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு எதில் ஆடிட்டு இருக்காங்க பார்வையாளர் யாருமே இல்லை அந்த பொண்ணு மட்டும் ஆடிட்டு இருக்கு என்னங்க சார் அதுக்கு பேர் என்ன சார் எதை நோக்கி போகணும் நினைக்கிறீங்க அடுத்து யாருமே இல்லை கதவு பூட்டி வச்சங்க என்ன சார் கொஞ்ச நேரம் தான் ரசிப்பாரு சார் என்ன சார் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.